உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐஸ்வர்யாக்காவோட ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? சாரிங்க, அவங்க கர்ப்பமா இல்ல, கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. நிஜமாதான் சொல்றீங்களா சிஸ்டர்? அவங்க கர்ப்பமா இல்லையா? ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், அவங்க கர்ப்பமா இல்ல, அதுதான் உண்மை. இந்தாங்க ரிப்போர்ட். என்ன தீபா, இன்னும் காணோம், போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா, ரிப்போர்ட்ட வாங்கிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்துருவா, வந்தா என்னன்னு தெரிஞ்சிட போது. வா தீபா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிப்போர்ட்ல என்ன ரிசல்ட் வந்திருக்கு? அக்கா, ஐஸ்வர்யா அக்கா நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. அப்படின்னா அவ கர்ப்பமா இல்லையா? இல்லக்கா, கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க, அதுதான் உண்மை. அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? கட்டின புருஷன், அத்தைன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. இந்த டிராமாவை ரொம்ப நாளைக்கு போட முடியாதுன்னு அவளுக்கே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நடிக்கிறான்னு தான் தெரியல. சரி, ஐஸ்வர்ய போய் சொன்னாலும் அத்தையோட டாக்டர் ஃப்ரெண்டு அவங்க எதுக்கு போய் சொல்லணும்? அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஒருவேளை அவங்கள ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி பொய் சொல்ல வச்சிருக்கலாம்ல. அப்படிதான் ஏதாவது நடந்திருக்கணும் தீபா. அந்த டாக்டரை தனிப்பட்ட முறையில மீட் பண்ணி கேட்டா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும்ல. சரி, இப்ப இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நாம என்ன பண்றது? அருண் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னா அவரால் இந்த விஷயத்த டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. கண்டிப்பா அவளை அடிச்சு வீட்டை விட்டே துரத்திடுவாரு. சரி, அப்ப வேற என்ன பண்ணலாம் தீபா? நமக்கு தெரிஞ்ச உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லதில்ல. நீ இந்த வீட்டோட மருமக, இங்க நடக்கிற நல்லது கெட்டதுல உனக்கும் பங்கு இருக்கு. அதனால ஐஸ்வர்ய மாட்டர எல்லார்கிட்டயும் சொல்றதுதான் நல்லது. அக்கா, என் மனசுல பட்டத சொல்லட்டுமா? சொல்லு தீபா. இத எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா அக்கா கிட்ட தனியா பேசி பார்த்தா என்ன? அப்பதானே அவங்க மனசுல என்ன இருக்கு, ஏன் போய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ போய் முதல்ல பேசு, அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றத பத்தி முடிவெடுக்கலாம். சரிக்கா, அப்போ நான் போய் பேசுறேன். இவ்வளவுக்கு ஐஸ்வர்யா ரூம்குள்ள போறா? இவ்வளவுக்கும் ஐஸ்வர்யாக்கும் தான் ஆகாதே. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.